கைஸ் ஆ கைஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா ஃபேமஸான யூனிவர்சிட்டி அப்படின்னா கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. அதாவது தமிழ்நாட்டிலே சைஸ் வைஸ் வந்து ரொம்ப ஹியூமங்கஸான ஒரு யூனிவர்சிட்டி, கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டி தான், டவுட்டே கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு தாட் ஒன்று இருக்கும் எப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட ஒரு பேச்சு அடி வாங்குது. ஸோ உண்மையாக இங்கே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேச்சு இருக்கா, என்ன மாதிரி வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி இது, இங்கே படிச்சு வந்தால் நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டீங்கன்னா, கிருஷ்ணகோயிலில் தான் இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி நெய்ம் உள்ள யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு கேட்டுருந்த ஒரு யூனிவர்சிட்டி கூட. ஸோ உண்மையாக இங்கே படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் மேஜர் விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆந்திராலேயோ இல்லை தெலுங்கானாவில் இருக்கீங்களாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படும். மெஜாரிட்டி ஒரு 60% பீப்புள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட், தமிழ்நாடு வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க தான் வந்துட்டு வந்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், ஏன்னா வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் அது என்னதான் இருந்தாலுமே இந்த யூனிவர்சிட்டி வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 50th பிளேஸில் வருது, விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங்குமே வந்து உங்களுக்கு 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் பேட் நம்பர், விச் இஸ் எ குட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது இல்லையா. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கேம்பஸ் லைஃப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டும் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஃப்ரீடம் எந்த அளவு கொடுக்கணுமோ அந்தளவு கொடுப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப என்ன இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னா வேலைக்கு வெளியே போகணும்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே மாதிரி உள்ள வந்து உங்களுக்கு வந்து அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேணுமா, உங்களுக்கு வந்து ஜிம் வேணுமா, லைப்ரரி வேணுமா, ஸ்விமிங் பூல் வேணுமா, உங்களுக்கு ஒய்ஃபை எப்படி கேம்பஸ் வேணுமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே நீங்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி இது வந்து கம்மியாக இருக்குது, இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து ஓரளவு பேக்டாக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் ரேஞ்சில் இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் தான், டவுட்டே கிடையாது. ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும், ஓரளவுக்கு வந்து ஃபெஸ்ட் நடக்கும், கல்ச்சரல் நடக்கும், இன்டர் காலேஜ் இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே வந்து அப்பப்போ நடக்கும், வருஷத்துக்கு நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் வருஷத்தில் வந்து ஒரு டைமில் 2 times, 3 times அந்த மாதிரி வந்து நடக்கும். அண்ட் அதுவே வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ மேஜர் ஆஃப் தம் வந்து எப்படின்னா, உங்களை வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டீச்சிங்குள்ளே வந்தவங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பிஎஸ்சி முடித்தவங்க தான். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களை வந்து எவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் வந்து குறைய சொல்ல மாட்டேங்க கைஸ். கண்டிப்பாக வந்து இந்த யூனிவர்சிட்டி பெரிய விஷயம் தான். இது வந்து ஒரு ஹியூமங்கஸான யூனிவர்சிட்டி, ஒரு 300 acres சம்திங் அமைஞ்சிருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ், உங்களுக்கு உள்ள வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் வெளியே வந்து வெளியூர்லேருந்து வரம்போகிறோம், இப்போ எனக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிள் தான் கைஸ். ஹாஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செட் ஆகாது, ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே வந்துட்டு ஆவரேஜ் தான் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும், கேன்டீன் அந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக வேறு வழி கிடையாது. அண்ட் இந்த காலேஜில் இன்னொரு ஒரு ஃபேக்டர் நான் சொல்ல வேண்டியது, இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸை கட் பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, செமஸ்டரே வந்துட்டு மறந்துட வேண்டியதுதான். 75% நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அது கீழே 1% வந்தால் கூட அந்த செமஸ்டரை விட்டுருங்க, மொத்தமாக அரியர் வந்துட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அது நீங்கள் வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு செட் ஆகிற ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது மறந்து போயிட்டேன், என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 70% to 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடச்சிருது. அது வந்து எந்த அடிப்படையில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட நாலேஜ். இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே ஸ்டஃப் இல்லாத ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஏதோ ஒன்று விஷயம் இருந்தால் தான் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்குது, அந்த 80%ல் நீங்கள் வரது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 80% இன்டர்ன்ஷிப் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு பேரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் நாளைக்கு பிளேஸ்மெண்ட் போகும்போது உங்கள் பேரில் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் வேணும் எனக்கு அப்படின்னா தாராளமாக வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணிடுங்க. இப்படி ப்ரோ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டும், இப்போ நல்லாமல் சொல்கிறீங்க ஓகே தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, இதான் எனக்கு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். கண்டிப்பாக up to 70% வரைக்கும் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பாஸ்ட் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 14 LPA இருக்கும், லோவஸ்ட் வந்து 4.5 LPA கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், ஓரளவுக்கு டீசென்ட் தான். ஏன்னா வந்து மினிமமே 4.5 தானே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு பேக்கேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் மேஜர் வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எம்என்சி தான், அமேசான், டிசிஎஸ், கூகுள், விப்ரோ, இன்ஃபோசிஸ், அசெஞ்சர், இந்த மாதிரி நல்ல 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 பெரிய கம்பெனிஸ் வரும். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு ஜாபுங்கிறது கிடச்சிரும், உங்களுக்கு திறமை இருக்கா அதுதான் முக்கியம். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்குது,
நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஹை பிளேஸ்மெண்ட்டில் உங்களால் பிளேஸ் ஆக முடியும். அது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உள்ளே வரீங்க, 4 வருஷம் இருக்கீங்க, அந்த டைமில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களே நீங்கள் வந்து நல்லா மெருகேற்றுங்க, நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கோங்க, நல்ல ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் டாப் லெவலில் இருக்கும், டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், கேம்பஸை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட பேசுங்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு ஓகே ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி பண்ண நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.